மருதூர் அருகே வானாபுரம் கிராமத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட 15 வயது சிறுமிக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக அதே பகுதியைச் சேர்ந்த சமையல் வேலை பார்க்கும் கர்ணன் போக்சு சட்டத்தின் கீழ் கைது. மனநலம் பாதித்த அந்த பெண்ணை அருகே உள்ள ஆள் இல்லாத பகுதியில் பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்த போது அங்கு விளையாடிய சிறுவர்கள் ஊர்க்காரர்கள் தகவல் தெரிவித்ததை அடுத்து சிறுமிக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததை கண்டு அப்பகுதி மக்கள் கர்ணனை அடித்ததில் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதி. திருவிடைமருதூர் அருகே வானாபுரம் கிராமத்தில் கர்ணன் என்பவர் சமையல் வேலை செய்து வருகிறார். நேற்று முன்தினம் கர்ணன் அதே ஊரை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட 15 வயது சிறுமியிடம் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்துள்ளார். இதை கவனித்த அப்பகுதி மக்கள் கர்ணனை பிடிக்க முயன்ற போது அவர்களிடமிருந்து தப்பித்தார். நேற்று இரவு கர்ணன் கும்பகோணம் அருகே கொட்டையூர் நண்பர் வீட்டில் தங்கியிருந்ததை தெரிந்து கொண்ட வானாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் உறவினர்கள் கர்ணனை பிடித்து வந்து தங்கள் ஊரில் வைத்து அடித்ததாக கூறப்படுகிறது. இத்தகவல் கிடைத்ததும் திருவிடைமருதூர் காவல்துறையினர் கர்ணனை மீட்டு கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனிடையே சிறுமியின் பெற்றோர் கும்பகோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரை தொடர்ந்து கர்ணனை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். மனநலம் பாதித்த பெண்ணை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்தவரை அந்த ஊர்க்காரர்களும் உறவினர்களும் நையப்புடைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.